திருபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருபார்க்கும் வீடும் பெருக்கும் உருபார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோணே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. வந்தே மாதரம் என்போம், நம் மாநில தாயை வணங்குதல் என்போம் என்று பாரதியார் சொல்லியிருக்கு. இன்றைய தினம் சுதந்திர தினம். நம் நாட்டு சுதந்திரம் பெற்று இன்றைய தினத்தில் சுதந்திர தாயை வணங்குதலுக்குரிய அற்புதமான நாள். இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் இன்றைய தினத்தையும் இன்றைய நிகழ்ச்சியும் நாம் ஆரம்பிக்க போகிறோம். 15/8/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 30ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இரவு 9:49 வரை. பின்பு சித்திரை. இன்றைய திதி சதுர்த்தி. காலை 8:29 வரை. பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்துல 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றிகரமா அமையறதுக்குண்டான நாள். ரொம்ப பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு உதவி தான தர்மங்கள்லாம் செய்யறதுக்குள்ளானதாக இருக்கும். பக்திமயமான நாள்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களையும் சொந்த பந்தங்களையும் சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும். குழந்தைகளுக்காக படிப்புக்காக ஏதேனும் பண்ணணும். ரொம்ப நாளாக இருந்த கடன்களை அடைக்கணும். இனிமேல் கடன்கிற பிரச்சனையே வரக்கூடாது அப்படிங்கிற மனசில் எண்ணத்தோட இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு கடன் இல்லாத நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செயல்படுவேல். அதற்குண்டான வெற்றிகள் நிச்சயம் உண்டு. வெளிநாடுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் கிருத்திய நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பாசமானவருங்க அன்பானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். ரொம்ப நாள் வெளியூர்ல இருந்துட்ட சார், அம்மா அப்பாவை பார்க்கவே முடியல, போய் பார்ப்பேன். ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நண்பர்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ரொம்ப நாள் சந்திக்காத வாடிக்கையாளர்களை தொழிலதிபர்களும் அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளை சந்திப்பான். அவங்க மூலமா புது புது கான்ட்ராக்டுக்கெல்லாம் வரும். புது புது தொழில எண்ணங்கள்லாம் சிந்தனைகள்லாம் குவியும். இனிமேல் இந்த தொழில் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாங்கிற பல்வேறு எண்ணங்கள்லாம் தோணும். இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. தாயாரின் பேரில் ஏதேனும் வாங்கிறது, மனைவியின் பேரில் வாங்கிறது, சகோதரின் பேரில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. வண்டி வாகனத்தில் அதிவேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளக்கூடிய தினம். ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருமாதிர நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 1/3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதிர்பாராத பரிசுகள் வந்து குவியக்கூடிய தினம். எதிர்பாராத பரிசு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இன்னைக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய காரியங்கள்லாம் நடக்கும். இன்னைக்கு பரவாயில்லையே சஸ்பென்ஸாக வச்சு நமக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாளேங்கிற மாதிரி ஆச்சரியமாக பல விஷயங்கள் நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. எதிர்பாராத வேலை, நம்ம நினச்சி கூட பார்க்காத வேலைகள், நினச்சி கூட பார்க்காத பொறுப்புகள், நினச்சி கூட பார்க்காத சில காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஆகும். வீட்டில் யாராயினும் வயசானவா இருந்தால் அவர் உடல் உபாதைகள் இல்லாமல் கூட இருந்து அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது நல்லது. மிதுனராசி என்பர்கள் பெண்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்பு, புதிய இடமாற்றங்களுக்குரியன. இந்த வீட்டிலேருந்து வேற வீடு மாறணும், எனக்கு அடுத்த மாதம் பிறந்ததுன்னா வேற இடம் மாறணுங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காரியம் கச்சிதமாக முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு நிறைய தொல்லை தந்துட்டு இருந்தவாள் உங்களை விட்டு நகர்ந்து போயிடுவாள். ஃபஸ்ட்டு கவலைப்படுவேல், ஏண்டா நகர்ந்து போகிறாளே, நம்மகிட்ட யாரும் பேசுறது இல்லையே, சொந்த பந்தங்கள்லாம் இல்லையேங்கிற கவலைகள் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் சர்ட்டன் பீரியடில் பார்த்தோம்னா அதான் நல்லதுன்னு நினைப்பேன். ஏன்னா உங்களுக்கு தொல்லை தந்துட்டு இருந்தவாள் நகர்ந்து போயிடுவாள். வியாபாரங்களில் உங்கள் கூட போட்டி போட்டு இருந்தவாள் அவங்க கூட போட்டி போட மாட்டான், நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண், குழந்தைகள் பேசுகிறத பார்த்து பெற்றோர் மகிழ்ச்சியில் தகழ்வான். இந்த மாதிரி பேசுகிறாரே, கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலேன்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். நல்லா படித்து நல்ல நல்ல நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள். மருத்துவம் படிப்பு எதிர்பார்த்தவாளுக்கு மருத்துவ படிப்பு அமையும். இன்ஜினியரிங்கில் இந்த காலேஜ் எனக்கு வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சரியாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கு சில சில உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருக்கும், ஆனால் கவலைப்பட வேண்டியது. எல்லா காரியங்களையும் ஜெயிச்சு முதல் நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள், மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நட்புகள் மூலமான நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். எதிர்பாராத காரியங்கள்லாம் சட்டு சட்டுன்னு நடக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. படிச்சுண்டு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக அமைச்சு அது பிறர் ஆச்சரியப்படுறக்கூடிய அளவுக்கு எல்லா காரியங்களும் குடும்பத்தில் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான நாள். நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும். இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம், இந்த வேலை பண்ணலாம், அந்த வேலை பண்ணலாம், வெளிநாடு போயிடலாமா, பிசாமி இதை பண்ணால் சரியாக வருமா வராதா எனக்கு, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறது, நம்ம குடும்பத்தை எப்படி அமைச்சுக்கிறது, எதிர்காலத்துக்குண்டான வருமானங்கள்னே எப்படி சேர்த்து வைக்கிறது, பிறர் எப்படி பண்ணிட்டு இருக்கா, இனிமேல் நம்ம அவளுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறிக்கிறதுங்கிற பலவிதமான விஷயங்களை மனசில் தெரிஞ்சுட்டு பண்ணுறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். முடிந்தவரை முயற்சி பண்ணி எதிர்நீச்சல் போட்டு ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். பூர்வீக இட சம்பந்தமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்த பேச்சு வழக்கில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக கூடி வருங்காலத்தில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய சில வியாபாரங்கள் எடுத்து பண்ணுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆசைப்படுவோம், அது நடந்துடும். சில நேரங்களில் எதிர்மறையாக இருந்துட்டு இருக்கும், கவலைப்பட வேணாம், அது பேராசையை நினச்சிக்க வேண்டிதான். நம்ம இது ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டோம், அதனால தான் நடக்கலைங்கிறத மனசை தேற்றிருந்து எது நடந்ததோ அதை நினச்ச சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய பதவி வாய்ப்புகள்லாம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில முன்னேற்றங்கள், வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சில கடினமான உழைப்பு உழைச்சி எனக்கு பலன் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவாளுக்கெல்லாம் நல்ல பதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் போட்டி போட்டு ஜெயிச்சுடுவேன். எந்த காரியத்தை எடுத்தாலும் படிக்கிற குழந்தை படிப்பில் நல்ல சுவாரஸ்யமாக படிக்கிறதுக்குண்டானதாகும். வேலைக்கு போறவா வேலையை இஷ்டப்பட்டு வேலையை செய்யறதுக்குண்டானதாகும்.
தொழில் செஞ்சுன்னு இருக்கிறவா, மேலும் நிறையா தொழில் பண்ணணுமே நம்ம, இன்னும் இந்த சமுதாயத்தில் நன்னா வந்தாகணுமேங்கிற வைராக்கியத்துடன் உழைக்கிறது. வீட்டில இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கிறதா, இன்னும் இந்த வேலைகளை எப்படி மேம்படுத்துறது, சம்பாத்தியத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் குறிக்கோளோட செய்யறதுக்கு உண்டானதாக இருக்கும். நிச்சய ராசிக்காரா வைராக்கியத்துடன் செயல்படுவான். பிறர் முன்னாடி நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் தோன்றி வரும். நிறைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சுப்போம், மேலும் படிக்கணும், மேலும் படிக்கணும், மேலும் படிக்கணுங்கிற எண்ணம். மருத்துவராக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரீசர்ச் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் பட்டயங்கள் பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நான் ஆடிட்டர் படிச்சுன்னு இருக்கேன், நிறையா சமயம் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கனால என்னால் ஜெயிக்க முடியலன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் இந்த வாட்டி நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் 3 நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்களில் கோவப்படுறது யதார்த்தம்னு சொல்லுவா. சில விஷயத்து கோபமே படப்படாது. கோவப்படுறது அவசியப்பட்டா கோவப்படலாம், அவசியப்படாதது கோபமே படப்படாதுன்னு சொல்லுவா. அது மாதிரி கோவப்படுறதை குறைச்சிக்கிறது நல்லது. குழந்தைகளே அட்டையாக இருந்தாலும் சரி, மனைவிட்டியாக இருந்தாலும் சரி, அம்மாட்டியாக இருந்தாலும் சரி, அப்பாட்டியாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இப்போ கூட இருந்துட்டு இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அவாட்ட கோவப்படுறதுனால சில காரியங்களை நம்ம தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இன்றைய தினத்தில் எதையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மனோபக்குவங்கள் இருக்கும். வைராக்கியத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேன். வெற்றி நிச்சயம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு இன்றைய தினத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும். முதலீடு எதிர்பார்த்த வாழ்க்கை முதலீடு கிடைக்கும். லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துறோம், ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் வாய்ப்புகள் கூடி வரும். தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகரராசி அன்பர்கள் எதையும் துணிவுடன் எடுத்து செய்வில். எதை செஞ்சாலும் ரொம்ப அற்புதமான அந்த காரியத்தை செய்யும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட செயல்பட்டோம்னா நிச்சயம் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியுங்கிற எண்ணத்தை இப்ப மனசுல கொண்டு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒவ்வொரு விஷயத்தை அணுகும் பொழுது நிச்சயம் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான எண்ணங்கள் தோணும். வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்களும் உண்டு. தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இந்த ஊருக்கு போயிட்டு வரணுமே, இந்த ஊர் நம்ம பார்க்கலையே, இந்த இடத்துக்கு போயிட்டு வரணுமே, இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், இந்த சுவாமியை நம்ம பார்க்கலையேங்கிற எண்ணங்களோடு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும். முயற்சிகள் வெற்றியை தரும். அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எது நல்லது எது சரி அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வமாக இருந்து செயல்படுவதில் அதில் வெற்றிகளும் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வண்டி வாகன சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வரவுகள் நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்து ஒவ்வொரு காரியத்தையாக செயல்படுத்துறத விட தானாக அமையக்கூடிய சில விஷயங்களை எடுத்து அதன் மூலமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். உழைச்சு கஷ்டப்பட்டு இன்னும் இது கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவளுக்கு தட்டின ஆச்சரியமாக ஒரு காரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடாதான் இருக்கும். மேலும் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். வீடு இடமாற்றம், வேலை மாற்றம் போன்ற மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக அமைஞ்சு கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்கள் பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவத நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி 2 நட்சத்திரத்தில் இருக்கிறவ ஒவ்வொரு காரியத்தை பண்ணும் பொழுது பெரியவங்க கிட்ட கேட்டு பண்றது, இல்லை முக்கியமான ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையார வழிபட்டுட்டு பண்றது ரொம்ப விசேஷம். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கை கால் உபாதி முதுகு சம்பந்தமான சில உபாதைகள் இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்றது நல்ல பலன்கள் உண்டு. திடீர் அவசரமாக வெளியில போகக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மீனராசி அன்பர்கள் எதையும் வெற்றி கொள்றதுக்குண்டான சாமர்த்தியம் நிறையா இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் பேச்சின் மூலமா சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. புதிய தொழில் பற்றிய சிந்தனையை ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். யாரேனும் அவசரமாக திடீர் பணவரை எதிர்பார்க்கிறா, பணவரை நம்ம கிட்ட கேட்கறா அப்படின்னும் போது
எதுக்கும் பெரியவட்ட கேட்டுட்டு பண்றேன்னு ஒவ்வொரு காரியத்தையும் இரண்டு ஒரு நாள் தட்டு கழிச்சு பண்ணும் பொழுது நல்லத ஒரு பலன்கள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்ததுன்னா மூன்று விதமான விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆரோக்கியம், இன்னொன்னு பார்த்துட்டோம்னா செல்வம், இன்னொன்னு பார்த்துட்டோம்னா நல்ல ஞானம். இது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆரோக்கியம் இருந்துட்டாலே சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவா. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நல்ல கல்வி ஞானம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதில் நல்ல கல்வியாகவும் நல்ல ஞானமாகவும் இருந்துட்டாலே போதும், எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட முடியும். செல்வங்கள், செல்வங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாலே மன சந்தோஷங்கள் கூடி வரும். ஒரு வயசான பாட்டி உடம்பு முடியாமல் இருந்தால் எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து அவளுக்கு மருத்துவமெல்லாம் பார்த்துருந்தா என்னன்னே தெரியல, மனசு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார், இப்போ பாட்டிகிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஆ பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனோதத்துவ நிபுணர் பாட்டிகிட்ட 10 நிமிஷம் பேசினான். வெளில வந்தோன்னா அந்த மனோதத்துவ நிபுணர் சொன்னார், உங்கள் பாட்டிக்கு யாராவது காசு கொடுக்க வேண்டியிருக்கான்னு கேட்டார். உடனே ஆமாம் எங்கள் பாட்டிக்கு சில பேர் காசு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவரை வர சொல்லி கொஞ்சம் கையில் காசை கொடுத்து அவர் கையால் அந்த காசை கொடுங்க அப்படின்னு சொன்னாரான். அவரை வர சொன்னால் பாட்டி இந்தா பாட்டின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் காசை கொடுத்து பாட்டியோட காசு கையில் வந்து காசை வச்சுருக்கா. ஒரு மணி நேரத்தில் பாட்டி எந்திரிச்சு உட்காந்துட்டான். தைரியம் வந்துடுது, மன திருப்தியும் வந்துடுது. என்னடா அப்படின்னு அந்த டாக்டர் திருப்பி ஃபோன் பண்ணி, சார் பாட்டிக்கு இப்போ மருத்துவம் எதுவும் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு, இல்லை பாட்டி நல்லா ஆயிட்டாளான்னு கேட்டால் நல்லா இருக்கான்னு. ஏன் அப்படியா இருக்கானா, வேறும் இல்லை மன ரீதியாக இந்த முந்தானால் 4 நாளைக்கு முன்னாடி அவள் பையன் ஏதோ காசை வாங்கிட்டாராட்டிருக்கு, பாட்டி சேமித்து வச்சதுலேருந்து மனசு உடஞ்சு போயிட்டா. ரொம்ப நாளாக சேர்த்து வச்சா எல்லாரும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சு காசை சேமித்து வச்சா நான் வந்து மனசு உடஞ்சு போயிட்டா. திருப்பி அதே பணத்தை விட ஒரு 10 மடங்குல பணம் வந்த உடனே பாட்டிக்கு கொஞ்சம் மன தைரியம் ஆயிடுது. வேற ஒன்றும் இல்லை, நம்மளை யாரோ பார்த்துக்க மாட்டாளோங்கிற பயத்தில் அந்த மாதிரி இருந்திருக்காருமான பாருங்க. ஒரு வயசான வாளுக்கு கூட கையில் ஒரு 10 ரூபா இருந்துட்டா ஒரு தெம்பு வந்துடுறது, நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கேங்கிற ஒரு தெம்பு வந்துடுறது. அது மாதிரி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வித்யாலட்சுமி சரஸ்வதி இந்த 3 அம்பாளும் வீட்டில் இருந்தால் தான் திருப்திகள் வரும் இல்லையா. சரி, அதுக்காக இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஒரு தீபம், மொத்தம் 3 தீபம் ஏற்றுக்கணும், 3 குத்துவிளக்காக வச்சுக்கணும் வீட்டில். அதுலேருந்து வீட்டில் இருக்கு காமாட்சி விளக்கு வச்சுக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம். 3 தீபத்தை ஏற்றுக்கிறோம். 3 தீபத்துக்கு அடியிலையும் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒன்றில் வந்து சந்தனம், இன்னொன்றில் மஞ்சள், இன்னொன்றில் குங்குமம். சந்தனத்தில் ஒரு தீபமும் மஞ்சளில் ஒரு தீபமும் குங்குமத்தில் ஒரு 3 தட்டு, 3 சந்தனம் மஞ்சள் குங்குமம், அதன் மேலே தீபத்தை வச்சுக்கணும். தீபத்தை வச்சுட்டு 3 நெய் தீபமாக ஏற்றிக்கணும். திரிய அழகாக திரித்து போட்டுட்டு விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சு 5 தீபமாக ஏற்றிக்கிறது குத்து விளக்கு வச்சுருக்கோம், குத்து விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம். அப்படி ஏற்றும் பொழுது ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன்னா வித்யா, அதாவது சரஸ்வதி அம்பாவை பெண்டிக்கணும். ஓம் சரஸ்வதி நமஹ, 5 தீபம் ஏற்றுவா 5 தீபம், இல்லை காமாட்சி தீபம் ஏற்றுவா காமாட்சி தீபம், வீட்டில் தான் பண்ணணும். ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த இடத்துல சரஸ்வதி அம்பாவை வேண்டிக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா துர்காம்பாள், இப்போ துர்காம்பாளுக்கு விளக்கு ஏத்து ஓம் தும் துர்கா எனமஹ அம்பாளுக்கு ஏற்றிக்கணும். அடுத்தது லக்ஷ்மி தேவியை ஓம் மகாலட்சுமி நமஹ மகாலட்சுமியை ஏற்றிக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு சந்தனத்தில் வச்சு அதை முதல்ல சரஸ்வதியாகவும், நடுவில் இருக்கக்கூடிய மஞ்சளில் வச்சு அதை துர்காம்பாளாகவும், கடைசியில் மகாலட்சுமியை வச்சுட்டு மகாலட்சுமியே நமஹன்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிக்கிறது. இப்படி எத்தனை நாள் ஏற்றிக்கிறது ரொம்ப உன்னதம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா 1 மண்டலம்னு சொல்லுவாள், 48 நாள். அதான் தினம் தினம் பார்த்துட்டே இல்லைன்னா சுவாமிக்கு வெத்தலை பாக்கோ அல்லது திராட்சையோ கல்கண்டோ சக்கரை பொங்கலோ நம்ம சக்திக்கு என்ன உட்படுறதோ அதை நைவேத்தியம் பண்ணி மல்லி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுறது, தாமரை பூனால் அர்ச்சனை பண்ணுறது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கு படிப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டவா, படிக்கலையே ஞாபக சக்தி இல்லையேன்னு வருத்தப்பட்டவா, சரஸ்வதி அம்பாளுடைய கிருபகடாட்சம் வீட்டில் நிறையும். வீட்டில் ஆரோக்கியம் இல்லையே வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா வேலைகள் கிடைக்கும், ஆரோக்கியங்கள் கூடி வரும், வீட்டில் அன்பானவர்களாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வீட்டில் என்னதான் கஷ்டப்பட்டாலும் பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவா மகாலட்சுமி பூஜை பண்ணி பாருங்க, பணங்கள் நிறைஞ்சு வழியும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆக 3 குத்துவிளக்கு வச்சுண்டு இந்த தினம் தினம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, சரஸ்வதி துர்கா லக்ஷ்மி, லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி இந்த 3 அம்பாலையும் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். இன்னைக்கு ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷமான ஒரு தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு சுதந்திர தினம், வந்தே மாதரம் என்ற நாமத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றி வே
வேல் முருகனுக்கு ரகரோகதா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோஷகலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.